ஜம்மு காஷ்மீர் சட்டசபை தேர்தலுக்கான மூன்றாவது மற்றும் கடைசி கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்று வரும் நிலையில் 9 மணி நிலவரப்படி 11.60 விழுக்காடு வாக்குகள் பதிவாகியுள்ளன. ஜம்மு காஷ்மீரில் 3 கட்டங்களாக தேர்தல் நடத்தப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. அதன்படி 24 தொகுதிகளுக்கு முதற்கட்டமாக கடந்த மாதம் 18ஆம் தேதியும் 26 தொகுதிகளுக்கு இரண்டாவது கட்டமாக கடந்த மாதம் 25ஆம் தேதியும் வாக்குப்பதிவானது நடைபெற்றது. இந்நிலையில் 3வது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கியது. 40 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறும் நிலையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. வாக்கு மையங்களில் அதிகாலை முதலே குவிந்த வாக்காளர்கள் ஆர்வமுடன் தங்களது வாக்குகளை செலுத்தி வருகின்றனர். அந்த வகையில் ஜனநாயக முற்போக்கு ஆசாத் கட்சியின் தலைவர் குலாம் நபி ஆசாத் ஜம்முவில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை செலுத்தினார். இந்நிலையில் ஜம்மு காஷ்மீர் 3வது கட்ட தேர்தலில் 9 மணி நிலவரப்படி 11.60 விழுக்காடு வாக்குகள் பதிவாகியுள்ளன. இந்நிலையில் பிரதமர் மோடி தனது எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் அனைத்து வாக்காளர்களும் தங்களது வாக்குகளை செலுத்தி ஜனநாயகத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் முதன் முதலில் வாக்களிக்க உள்ள இளம் வாக்காளர்களுடன் பெண்களும் அதிக அளவில் வாக்களிப்பார்கள் என நம்புவதாகவும் குறிப்பிட்டுள்ளார்.